ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். தவறுகள் செய்கிறது மனித இயல்பு, அதை திருத்துகிறது மனித இயல்பு தான். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சென்டென்சஸில் உள்ள காமன் எரர்ஸில் ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறது மூலமாக 25 இம்பார்ட்டன்ட் கிராமர் ரூல்ஸ் கற்றுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இன் ஆர் லிஸ்ட் இஸ் தோ ஹீஸ் புவர் பட் ஹீ இஸ் ஹாப்பி. இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அவர் ஏழையாக இருந்தாலும் கூட அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல வரும். ஆனால் இங்கே உள்ள தப்பு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோ பட் ரெண்டுமே சேர்ந்து ஒரே சென்டென்ஸில் வந்தது தான் தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், தோ ஹீஸ் புவர் அப்படின்னா அவர் ஏழையாக இருந்தாலும் கூட அப்படின்னு அர்த்தம். பட் ஹீஸ் ஹாப்பி அப்படின்னா ஆனால் அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லும் போது அப்படியா சொல்லுவோம், அவர் ஏழையாக இருந்தாலும் கூட ஆனால் அவர் சந்தோஷமாக இருக்கிறாருன்னு நான் சொல்லுவோம், இல்லை அவர் ஏழையாக இருந்தாலும் கூட அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படின்னா எப்படி வரும், தோ ஹீஸ் புவர் பட் எடுத்துடணும், பட் இங்கே இருக்கக்கூடாது. தோ ஹீஸ் புவர் ஹீஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லணும். அவர் ஏழையாக இருந்தாலும் கூட அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இல்லையா, தோவை எடுத்துடணும், பட் இருக்கட்டும். ஹீஸ் புவர், அவர் ஏழையாக இருக்கிறாரு, பட் ஹீஸ் ஹாப்பி, ஆனாலும் அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். என்னன்னா, தோ இருந்துச்சுன்னா பட் இருக்கக்கூடாது, பட் இருந்துச்சுன்னா தோ இருக்கக்கூடாது. இது ரெண்டு சேர்ந்து வந்தது தான் இந்த சென்டென்ஸில் உள்ள எரர். ரெண்டாவது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஹீஸ் வீக் ஸோ ஹி வாக்ஸ் ஸ்லோலி. இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அவர் வீக்காக இருக்கிறதால அதனால் இவர் வந்து ஸ்லோவாக நடக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், இதில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, As he is weak, so he walks slowly. இங்கே ஆஸ் ஸோ ரெண்டு சேர்ந்து வந்தது தான் தப்பு. இப்போ நம்ம லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணால் எப்படி மீனிங் வரும் பாருங்கள். ஆஸ் ஹீ இஸ் வீக், அவர் வீக்காக இருக்கிறதால, ஸோ ஹீ வாக்ஸ் ஸ்லோலி, அதனால் அவர் வந்து ஸ்லோவாக நடக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லும் போது அப்படி சொல்ல மாட்டோம், அவர் வீக்காக இருக்கிறதால அதனால் அவர் ஸ்லோவாக நடக்கிறாரு அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா. அவர் வீக்காக இருக்கிறதால அவர் ஸ்லோவாக நடக்கிறாரு அப்படி தான் சொல்லுவோம். அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் வரணும். ஆஸ் ஹீ இஸ் வீக் ஸோ எடுத்துடலாம். As he is weak, he walks slowly. அவர் வீக்காக இருக்கிறதால அவர் ஸ்லோவாக நடக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இல்லையா, ஸ்லோவை வச்சுக்கலாம், ஆஸ் எடுத்துடலாம். அப்படின்னா எப்படி வரும், ஹீ இஸ் வீக், அவர் வீக்காக இருக்கிறாரு, ஸோ அதனால் ஹீ வாக்ஸ் ஸ்லோலி, அவர் ஸ்லோவாக நடக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். என்னன்னா, ஆஸ் வந்தால் ஸோ வரக்கூடாது, ஸோ வந்தால் ஆஸ் வரக்கூடாது. இது போல் சென்டென்சஸில் ரெண்டுமே சேர்ந்து இந்த சென்டென்ஸில் வந்தது தான் இதில் உள்ள எரர். அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஆர் ஆனிஸ்ட். எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஆர் ஆனிஸ்ட் அப்படின்னா, அவர்களில் ஒவ்வொருவரும் நேர்மையாக இருக்கிறாங்க, அதை தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ இதில் உள்ள எரர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ன்ற வேர்பு தான். ஏன் அப்படின்னா பார்த்தீங்க, எவ்ரி ஒன் ஆஃப் தெம், தெம்ன்றது ப்ளூரல் அப்படின்றதால நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு ஆர்ன்ற ஒரு ப்ளூரல் வேர்பை போட்டு தப்பு செஞ்சிடுறோம். ஆனால் அங்கே பாருங்கள், சென்டென்ஸை பாருங்கள், எவ்ரி ஒன் ஆஃப் தெம், அவர்களில் ஒவ்வொருவரும், அவர்களில் ஒவ்வொருவரும், எவ்ரி ஒன் என்றது சிங்குலர், ஸோ அவர்களில் ஒவ்வொருவரும் ஒரு இண்டிவிஜுவலை குறிக்குது. அதனால் எவ்ரி ஒன் அப்படின்றதால இங்கே வந்து ஆர் வரக்கூடாது, இஸ் தான் வரணும். ஏன்னா அவர்களில் ஒவ்வொருவரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே போல் எவ்ரி ஒன், எவ்ரிபடி, எவ்ரி மேன், எவ்ரி உமன், எவ்ரி திங், எவ்ரி பாய், எவ்ரி கேர்ள், இது போல் எவ்ரின்ற வார்த்தையில் தொடங்கினாவே அதுக்கு நம்ம சிங்குலர் வேர்பு தான் போடணும், ப்ளூரல் வேர்பு போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். நாலாவது பார்த்தீங்கன்னா, ஷி ஹஸ் கம் பேக் ஃப்ரம் டெல்லி எஸ்டடி. என்ன சொல்ல வரோன்னா, அவன் நேற்று டெல்லியிலிருந்து திரும்ப வந்துட்டா, அதான் சொல்ல வரோம். இதில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்ஸில் தப்பு. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோடைய யூசஸில் நடத்தும் போது சொல்லியிருக்கிறேன், இந்த எஸ்டடேன்ற வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், ஷி ஹஸ் கம் பேக் அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது இல்லையா. ஸோ எஸ்டடே, லாஸ்ட் நைட், லாஸ்ட் ஈவினிங், லாஸ்ட் சண்டே, லாஸ்ட் மண்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர். ஸோ இது போல் டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வரும்போது அது வந்து பொதுவாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஆனால் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. அப்போனா ஷீ ஹஸ் கம் பேக் அப்படின்னு வராது, ஷீ கேம் பேக், ஷீ கேம் பேக் ஃப்ரம் டெல்லி எஸ்டர்டே அப்படின்னு வரணும். அடுத்தது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, ஷீ சிக் ஃபார் டூ டேஸ். அவ என்ன சொல்ல வரோன்னா, அவள் ரெண்டு நாட்களாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாள், அதுதான் சொல்ல வரோம்.
ஆனால் இது எந்த டென்ஸில் இருக்குது பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நான் ஏற்கனவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய யூசஸ்லாம் சொல்லும் போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடங்கி அது இப்போ வரைக்கும் நடைபெற்று கொண்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஷீ சிக் அப்படின்னா அவள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடிலேருந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறா, இப்போவும் அவளுக்கு உடம்பு சரியில்லை தான் சொல்ல வரும். அப்படின்னா இதை என்ன டென்ஸில் சொல்லணும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். அப்போ இஸ் வந்துடக்கூடாது, ஷீ ஹாஸ் பீன் சிக், ஷீ ஹாஸ் பீன் சிக் ஃபார் டூ டேஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இதை போடணும். ஏன் அப்படின்னா ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடங்கி இப்போ வரைக்கும் நடைபெற்று கொண்டு இருக்கிறதுனா அதை வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்லணும். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா அங்கே த்ரீ சென்டென்சஸ் கொடுத்துருக்குறேன். ஐ எம் ஏ எம்பிஏ ஸ்டூடெண்ட், ஐ பாட் அ ஹெச்எம்டி வாட்ச், அ ஆனஸ்ட் மேன் இஸ் ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட். இந்த மூணு சென்டென்ஸ் இருக்குது. இந்த மூணு சென்டென்ஸ்லையும் ஒரே விதமான எரர் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் அ எம்பிஏ ஸ்டூடெண்ட். ஸோ இதில் எங்கே எரர் இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கலில் இருக்குது, ஆர்டிக்கல் ஏ. ஸோ ஏ என்ற ஆர்டிக்கல் அங்கே வந்தது தான் எரர். இப்போ என்ன வரணும், ஆன் வரணும், ஆன் வரணும். ஏன் ஆன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் என்னது, ஒரு வார்த்தை வவல் சவுண்டில் தொடங்குச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஆன் வரணும். ஒரு வார்த்தை கான்சனன்ட் சவுண்டில் தொடங்குச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஏ வரணும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை கான்சனன்ட் லெட்டரில் தான் தொடங்குது, எம்ன்ற கான்சனன்ட் லெட்டரில் தான் தொடங்குது. ஆனால் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எம் எம் அப்படின்ற வவல் சவுண்டில் தான் தொடங்குது. ஸோ அதுக்கான ஃபோனெடிக்ஸ் பார்த்தீங்கன்னா எம், தமிழில் எழுதணும்னா எம். ஸோ ஏ அப்படின்றது, ஏ அப்படின்றது ஒரு வவல் சவுண்ட். ஸோ இது வவல் சவுண்டில் தொடங்குறதால இது ஆன் தான் போடணுமே தவிர ஏ போடக்கூடாது. அதே போல தான் ஐ பாட் அ, இது வந்து ஹெச்எம்டி வாட்ச் கிடையாது, ஹெச் கிடையாது. ஸோ இந்த வா இந்த லெட்டரை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஜ், ஏஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். தமிழில் எழுதணும்னா ஏஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இது என்னதுன்னா வவல் சவுண்டில் தொடங்குது, ஓகே, வவல் சவுண்டில் தொடங்குது. ஹெச் ஹெச் ஹெச்ன்னு சொல்லும் போது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அது வந்து கான்சனன்ட் சவுண்டில் தொடங்குது அப்படின்னு நினைக்கிறோம், அது ஹெச் கிடையாது, ஏஜ் ஏஜ் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த லெட்டர் வந்து வவல் சவுண்டில் தொடங்குறதால இங்கே வந்து ஏ வரக்கூடாது, ஆன் தான் வரணும், ஓகே, ஆன் தான் வரணும். அதே போல தான் இங்கே பாருங்கள் அ ஹானஸ்ட், அ ஹானஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வார்த்தையை நம்ம ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலி ஆனிஸ்ட், ஆனிஸ்ட். ஸோ இதுக்கான ஃபோனெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஆ ஆ, இது வந்து ஆ சவுண்ட். ஆ அப்படின்றது ஒரு வவல் சவுண்ட், ஓகே, ஃபோனெட்டிக்ஸில் ஒரு வவல் சவுண்டு. ஹா அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆ ஆ. அப்போனா இது வவல் சவுண்டில் தொடங்குறதால இங்கே ஆன் தான் வரணும், ஓகே, ஆன் தான் வரணும். பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வார்த்தைகள் வவல் லெட்டரில் தொடங்குறது வவல் சவுண்டில் தான் தொடங்கும். பெரும்பாலான வார்த்தைகள் கான்சனன்ட் லெட்டரில் தொடங்குறது கான்சனன்ட் சவுண்டில் தான் தொடங்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுபோல் ஒரு த்ரீ எக்ஸப்ஷன்ஸ் தான் இது. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் லெட்டரில் தொடங்குது, ஆனால் வவல் சவுண்டில் தொடங்குறதால இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஆன் தான் வரணும், ஏ வரக்கூடாது. அடுத்ததாக செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் த்ரீ சென்டென்சஸ் கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், ஹி கேவ் மீ அன் ஒன் ருபி காயின், குமார் மெய்டன் யூனிவர்சல் அப்பீல், ஹி ஜாயின்ட் அன் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி. இந்த மூணு சென்டென்ஸ்லையும் ஒரே விதமான தப்பு தான். அது என்னதுன்னா ஆர்டிகல்ஸில் தான் எல்லாத்துலேயுமே தப்பு. நீங்கள் கேட்கலாம், சார் ஒன்ன்றது வவல் லெட்டர் தான், ஓகே, வவல் லெட்டரில் தான் தொடங்குது. அப்போ ஆன்ன்றது கரெக்டு தானே, யூனிவர்சல்ன்றது யூன்ற வவல் லெட்டரில் தான் தொடங்குது, அப்போ ஆன்ன்றது கரெக்டு தானே. யூரோப்பியன் அப்படின்ற வார்த்தை ஈன்ற வபல் லெட்டரில் தான் தொடங்குது, அப்போ ஆன்ன்றது கரெக்டு தானே அப்படின்னு கேட்கலாம். ரூல் என்னது அப்படின்னா ஒரு வார்த்தை வபல் சவுண்டில் தொடங்குச்சுன்னா தான் ஆன், ஆனால் கான்சனன்ட் சவுண்டில் தொடங்குச்சுன்னா ஏ தான் போடணும். இந்த வார்த்தைகள் எல்லாமே வபல் லெட்டரில் தொடங்குது, ஆனால் கான்சனன்ட் சவுண்டில் தான் தொடங்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒன் அப்படின்றத எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஃபோனெட்டிக்ஸில் வென் அப்படின்னு தான் எழுதுவோம், வ. ஸோ இது வந்து ஒரு கான்சனன்ட் சவுண்டு அப்படின்றதால இங்கே ஆன் வரக்கூடாது, ஏ தான் வரணும். அடுத்த யூனிவர்சல் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கு ஜே போல இருந்தாலும் இது வந்து ஃபோனெட்டிக்ஸில் ய, கேட்குறதுக்கு தமிழில் கிட்டத்தட்ட யா போல இருக்கும்.
ய அந்த சவுண்டில் தொடங்குதுன்றதால இது வந்து ஒரு கான்சனன்ட் சவுண்டுன்றதால இங்கே ஆன் வரக்கூடாது, ஏ தான் வரணும். அதே போல தான் யூரோப்பியனுக்கான ஃபோனெடிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா பாருங்க, ய ய அப்படின்ற ஒரு கான்சனன்ட் சவுண்டில் தொடங்குது, அதனால் இங்கேயும் ஆன் வரக்கூடாது, ஏ தான் வரணும். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே வவல் லெட்டரில் தொடங்கினாலும் கூட கான்சனன்ட் சவுண்டில் தொடங்குறதால இங்கே ஆன் போடக்கூடாது, வந்து ஏ தான் போடணும். அடுத்ததாக எயித்து சென்டென்ஸ் பாருங்கள், ஷி டோல்டு டு ஹிம் திஸ் நியூஸ். அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, அவள் அவனிடம் இந்த நியூஸை சொன்னான், அதான் சொல்ல வராங்க. ஸோ இதில் தப்பு எங்கே இருக்குது, டூன்ற ப்ரிபோசிஷனில் இருக்குது. ஏன் அப்படின்னா டோல்டுக்கு பக்கத்தில் யாருக்கிட்ட சொன்னாங்கன்றதை டிரெக்டாக போட்டுருணும். ஓகே, இந்த டூன்ற ப்ரிபோசிஷன் வரக்கூடாது, டோல்டுக்கு பக்கத்தில் எப்பயுமே டூ வரக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷி டோல்டிம், யாருக்கிட்ட சொன்னாங்க, டோல்டிம்ன்றது இங்கே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன சொன்னாங்க அப்படின்றது திஸ் நியூஸ், ஓகே, அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கிட்ட சொன்னாங்கன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதுதான் ஹிம். ஸோ டோல்டுக்கு பக்கத்தில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா, அதாவது யாருக்கிட்ட சொன்னாங்கன்றது சொல்லும் போது இந்த டூலாம் போடக்கூடாது, டிரெக்டாக ஷி டோல்ட் ஹிம், யூ டோல்ட் மீ, ஐ டோல்ட் யூ அப்படின் தான் வருமே தவிர டூன்றது யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் செட்டு பயன்படுத்தும் போது செட்டு சொல்லலாம், ஷி செட்டு ஹிம் அப்படின்லாம் சொல்லலாம், ஓகே, ஷி செட்டு ஹிம் சொல்லலாம். பட் டோல்டு, டெல் இதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம வந்து டூ பயன்படுத்தக்கூடாது அதுக்கு பக்கத்தில். அடுத்தது ஒன்பதாவது பாருங்கள், த ஃபோர் மென் குவாரல்ட் வித் ஈச் அதர். குவாரல் அப்படின்றது வாய் சண்டை போடுறது. ஸோ இந்த நாலு பேரும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதில் எங்கே தப்பு இருக்குது, பார்க்குறதுக்கு தப்பே இல்லாத போல தெரியும், ஆனால் தப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஈச் அதர். ஈச் அதர் அப்படின்றது ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது, அவங்களுக்குள்ள மாறி மாறி ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்கன்னா ஈச் அதர் சொல்லலாம், ரெண்டு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கப்பிள்ஸ் லவ்வர்ஸ்லாம் சொல்லும் போது தே ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கணவன் வந்து மனைவிக்கும், மனைவி வந்து கணவனுக்கும் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், மேட் ஃபார் ஈச் அதர். ஸோ ரெண்டு பேருக்கு இடையில அப்படின்னா தே ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா த டூ மென் குவாரல்டு வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மூன்று நபர்கள் அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தாங்கன்னா ஈச் அதர் பயன்படுத்தக்கூடாது, மாறாக என்ன சொல்லணும்னா ஒன் அனதர் தான் சொல்லணும். ஸோ த ஃபோர் மென் குவாரல்ட் வித் ஒன் அனதர், த ஃபோர் மென் குவாரல்ட் வித் ஒன் அனதர் அப்படின்னு தான் சொல்லணும். டென்த் ஒன், இங்கே ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறேன், ஹீ சீனியர் தேன் மீ, ஷீ சுப்பீரியர் தேன் மீ. ஸோ இங்கே நம்ம லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, ஹீ சீனியர் தேன் மீன்னா அவர் என்னை விட சீனியர், ஷீ சுப்பீரியர் தேன் மீன்னா அவர் என்னை விட சுப்பீரியர் அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம்னா என்னை விட அப்படின்றதால இங்கே தேன் மீ அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் அந்த சீனியர், ஜூனியர், சுப்பீரியர், இன்ஃபீரியர் இது போன்ற ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் பயன்படுத்தும் போது தேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு பதிலாக டூன்ற ப்ரிபோசிஷன் தான் பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டுக்கு, ஹீ சீனியர் டு மீ, அவர் என்னை விட சீனியர் அல்லது எனக்கு சீனியர் அப்படின்னு அர்த்தம். ஷீ சுப்பீரியர் டு மீ அப்படின்னா அவள் எனக்கு சுப்பீரியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே போல் தான் அங்கே பாருங்கள், லெவன்த் ஒன், ஐ ப்ரிஃபர் காஃபி தென் டீ. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எனக்கு டீயை விட காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வரோம் இல்லையா. ஸோ டீயை விட அப்படின்றதால இங்கே தேன் டீ அப்படின்னு போட்டு வச்சுருக்குறோம், தேன் டீ. ஆக்சுவலி இங்கேயும் தேன் வரக்கூடாது, டூ தான் வரணும். ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ, நமக்கு என்ன பிடிக்குமோ அதை முதல்ல போட்டுட்டு எதை விட அது பிடிக்குமோ அதுக்கு வந்து நம்ம டூ போட்டு அதை போட்டுடலாம், டீன்ற வார்த்தையை போட்டுடலாம். எடுத்துக்காட்டுக்கு, எனக்கு தோசை தான், இட்லியை விட எனக்கு தோசை பிடிக்கும், இட்லியை விட எனக்கு தோசை பிடிக்கும் அப்படின்னா எனக்கு பிடிச்சது என்னது, தோசை தான். ஐ ப்ரிஃபர் தோசா, எதை விட பிடிக்கும், இட்லியை விட, டு இட்லி அப்படி தான் போடணும். ஐ ப்ரிஃபர் தோசா டு இட்லி. ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ அப்படின்னா எனக்கு டீயை விட காஃபி பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் தேன் யூஸ் பண்ணக்கூடாது, டூ தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது டுவெல்த் ஒன் பாருங்கள், த ஸ்டூடெண்ட்ஸ் என்டர்ட் இன் டு த கிளாஸ் ரூம். The students entered into the classroom. The enter என்ற verb பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து உள்ளே போகிற ஒரு மூமெண்ட்டை குறிக்குது இல்லையா. அதே போல தான் இன்டூன்ற ஒரு ப்ரிபோசிஷனோட மீனிங் பார்த்தாலும் வெளியிலேருந்து உள்ளே போகிற ஒரு மீனிங்கை குறிக்குது. அதனால் இங்கே எரர் எங்கே இருக்குது அப்படின்னா இன்டூன்ற வார்த்தையில் தான். ஏன் அப்படின்னா என்டர்ன்ற verb பயன்படுத்தும் போது இன்டூன்ற ப்ரிபோசிஷன் பயன்படுத்தக்கூடாது. என்டர்ன்ற verbக்கு பக்கத்தில் நம்ம எங்கே நுழையிறோமோ அந்த பிளேஸ் அப்படியே போட்டுருணுமே தவிர இன்டூன்ற ப்ரிபோசிஷன் பயன்படுத்தக்கூடாது. The students entered the classroom.
The students entered the classroom. அப்படி தான் சொல்லணும். Into the preposition பயன்படுத்த கூடாது. 13th one பாருங்க. I prefer to travel in train. அப்படினா நான் டிராவல்ல தான் ட்ரெயின் அதாவது ட்ரெயின்ல தான் டிராவல் பண்றது விரும்புறேன் அப்படின அர்த்தம். ஓகே? இங்க பாருங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் பத்தி பேசும்போது நம்ம எதுல பயணம் செய்றோம்ன்ற மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் பத்தி பேசும்போது இன் என்ற ப்ரிபோசிஷன் பயன்படுத்த கூடாது. ஸோ இதில் தப்பு எங்க இருக்குன்னா ப்ரிபோசிஷன் பை என்ற ப்ரிபோசிஷன் தான் பயன்படுத்தணும். ஐ டிராவல் பை ட்ரெயின், ஐ டிராவல் பை பஸ், ஐ டிராவல் பை பிளேன் இப்படிலாம் சொல்லலாம். ஓகே? ஸோ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் பயன்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணணும், பை தான் ப்ரிபோசிஷன் தான் பயன்படுத்தணும், இன் ப்ரிபோசிஷன் பயன்படுத்தக்கூடாது. அத்த 14th ஒன் பாருங்க, வி கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் ஃபார் ஹிஸ் சக்ஸஸ். ஓகே? அவரை வந்து நாங்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணோம், எதுக்காகனா அவருடைய சக்ஸஸ்க்காக. இது போல் நம்ம ஒருத்தவங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணும் போது, ஒருத்தவங்களை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது, நம்ம எதுக்காக அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணுறோம், எதுக்காக நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது ஃபார் என்ற ப்ரிபோசிஷன் பயன்படுத்தக்கூடாது, மாறாக ஆன் என்ற ப்ரிபோசிஷன் தான் பயன்படுத்தணும். வி கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் ஆன் ஹிஸ் சக்ஸஸ், வி காம்ப்ளிமெண்டட் ஹிம் ஆன் ஹிஸ் சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர ஃபார் என்ற ப்ரிபோசிஷன் பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக இந்த கங்க்ராச்சுலேட் காம்ப்ளிமெண்ட் என்ற வேர்புக்கு வேர்பெல்லாம் பயன்படுத்தும் போது. 15th ஒன்று பாருங்க, டிஸ்ட்ரிபியூட் தீஸ் ஆப்பிள்ஸ் பிட்வீன் த 10 கேர்ள்ஸ். அதாவது இந்த 10 கேர்ள்ஸுக்கு இந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன தப்பு அப்படின்னா, இங்கே பாருங்க பிட்வீன் அப்படின்னாவே இரண்டு பேருக்கு இடையில் அப்படின்னு அர்த்தம். பிட்வீன்னாவே இரண்டு பேருக்கு இடையில் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இங்கே 2 கேர்ள்ஸ் இருந்தாங்க, நம்ம வந்து இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும். டிஸ்ட்ரிபியூட் தீஸ் ஆப்பிள்ஸ் பிட்வீன் த 2 கேர்ள்ஸ் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் 10 கேர்ள்ஸ் இருக்குது, அப்போ ரெண்டு பேருக்கு மேலே என்னாவே இங்கே பிட்வீன் என்ற ப்ரிபோசிஷன் பயன்படுத்தக்கூடாது, மாறாக அமங் அமங் என்ற ப்ரிபோசிஷன் தான் பயன்படுத்தணும். டிஸ்ட்ரிபியூட் தீஸ் ஆப்பிள்ஸ் அமங் த 10 கேர்ள்ஸ் அப்படின்றது தான் கரெக்ட். அடுத்ததாக 16th ஒன்று பாருங்கள், த கேட் ஜம்ப்ட் இன் த வெல், த கேட் ஜம்ப்ட் இன் த வெல். ஸோ அந்த பூனை கிணத்துக்குள்ளே குதிச்சுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கிணத்துக்குள்ளே குதிக்குது அப்படின்னா வெளியிலேருந்து உள்ளே குதிக்குது. ஸோ வெளியிலேருந்து உள்ளே போகிற ஒரு மூமெண்ட்டுக்கான ஒரு ப்ரிபோசிஷன் இருக்குது, அது என்னது அப்படின்னா இன்டூன்ற ப்ரிபோசிஷன் இருக்குது. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம இன் என்ற ப்ரிபோசிஷன் பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ இன் வரக்கூடாது, இன்டூ வரும். ஏன்னா அந்த பூனை வெளியிலேருந்து கிணத்துக்குள்ளே குதிக்குது, ஒரு மூமெண்ட்டை குறிக்கிறதால இன்டூன்ற ப்ரிபோசிஷன் தான் பயன்படுத்தணும். த கேட் ஜம்ப்ட் இன் டு த வெல் அப்படின்னு தான் சொல்லணும். 17 பாருங்கள், சம்படி இஸ் நாக்கிங் த டோர். இதில் என்ன எரர் இருக்குது, சம்படி இஸ் நாக்கிங் த டோர், யாரோ கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதான் சொல்ல வரும். இங்கே என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிபோசிஷன் மிஸ் ஆகுது, அது என்னதுன்னா அட். சம்படி இஸ் நாக்கிங் அட் த டோர், கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நாக் அட் த டோர். ஓகே, நாக்கிங் அட் த டோர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ சம்படி இஸ் நாக்கிங் அட் த டோர்னா யாரோ கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 18 பாருங்கள், ஐ டோன்ட் அக்ரி டு யூ. என்ன சொல்ல வரோன்னா, நீ சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அல்லது நீ சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன், நான் உன் கூட ஒத்து வர மாட்டேன் அப்படின்றப்பல அர்த்தம். ஐ டோன்ட் அக்ரி டு யூ. ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இங்கேயும் ப்ரிபோசிஷனில் தான் மிஸ்டேக். டூன்ற ப்ரிபோசிஷன் அக்ரின்ற வேர்பு கூட பயன்படுத்தக்கூடாது. அப்போ அக்ரின்ற வேர்பு கூட என்ன பயன்படுத்தணும், வித்ன்ற ப்ரிபோசிஷன் தான் பயன்படுத்தணும். ஸோ ஐ டோன்ட் அக்ரி வித் யூ. ஓகே, ஐ டோன்ட் அக்ரி வித் யூ, நீ சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அர்த்தம். நீ சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ டோன்ட் அக்ரி வித் யூ. அக்ரின்ற வேர்பு கூட எப்பயுமே வித்ன்ற ப்ரிபோசிஷன் தான் பயன்படுத்தணும். அடுத்தது 19 பாருங்கள், ஐ அவெயிட்டட் ஃபார் ஹிம். ஸோ அவெயிட்ன்றது காத்திருத்தல். ஓகே, காத்திருத்தல் அப்படின்னு அர்த்தம், வெயிட் ஃபார் அப்படின்னு அர்த்தம். அவெயிட்டுக்கு மீனிங் என்னதுன்னா வெயிட் ஃபார் அப்படின்னு அர்த்தம். அப்போனா இங்கே பாருங்கள், இங்கே ஏற்கனவே அவெயிட்டுக்கு மீனிங்கே வெயிட் ஃபார் தான், அப்போ இன்னொரு ஃபார் இங்கே வருமா, வராது. ஸோ ஐ அவெயிட்டட் ஹிம் தான், அவெயிட்ன்ற வேர்புக்கு பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம யாருக்காக காத்திருக்கோமோ அவங்கள போட்டுடலாம். இப்போ எடுத்துக்கிட்டு ஐ அவெயிட்டட் ஹிம், ஐ அவெயிட்டட் யூ, ஐ அவெயிட்டட் தெம், ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். ஃபார் என்ற ப்ரிபோசிஷன் பயன்படுத்தக்கூடாது, அவெயிட்ன்ற வேர்பு நம்ம பயன்படுத்தணும்னா. சப்போஸ் நம்ம வெயிட்ன்ற வேர்பு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வெயிட்டட் ஃபார் ஹிம் அப்படி சொல்லலாம், ஐ வெயிட்டட் ஃபார் ஹிம் சொல்லலாம். பட் அவெயிட் பயன்படுத்தணும்னா நம்ம ஃபார் என்ற ப்ரிபோசிஷன் பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக பாருங்கள், 20th ஒன்,
One of the machines are not working. One of the machines are not working. So, இதில் error எங்க இருக்குது? பாருங்க. Okay. So, are என்ற verbல தான் இருக்குது. Are என்ற verbல. ஏன் அப்படியின் பார்த்தீங்க என்ன? இங்க machines அப்படியின் இது plural இருக்கு. So, அதனால் என்ன பட்டுரும் நம்ம? Are என்ற plural verb நம்ம போட்டுட்டும். ஆனா, இந்த example நல்லா கவனிச்சு பார்த்தீங்க என்ன? One of the machines அப்படியின்னா, machines பல machines இருக்கு. அதில் ஒரு machine பத்தி தான் நம்ம பேசுறோம். பல machine இருக்கு. அதில் ஒரு machine பத்தி தான் பேசுறோம். அப்பனா, one of the machines அப்படின்னு வந்துச்சுன்னா, எப்பயுமே சிங்குலர் வேர்பு தான் போடணும். இஸ் தான் வரணும். இந்த இடத்துல ஆர் வரக்கூடாது. ஸோ எப்பயுமே ஒன் ஆஃப் த மஷின்ஸ், ஒன் ஆஃப் த பாய்ஸ், ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் இப்படிலாம் வந்துச்சுனாவே அதுக்கு சிங்குலர் வேர்பு தான் வருமே தவிர ப்ளூரல் வேர்பு வராது. 21 பாருங்க. சரிதா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். சரிதா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். இதில் என்ன தப்பு இருக்கு? எக்ஸாக்டாக தானே இருக்கு அப்படின்னு தோணலாம். இங்கே பாருங்க, சரிதான்றது ஒரு சிங்குலர் நவுன் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? இங்கே பெஸ்ட் கேர்ள்னு சிங்குலர்லேயே போட்டோம். பெஸ்ட் கேர்ள்னு சொல்லிட்டு இதையும் சிங்குலரில் போட்டோம். அதுதான் தப்பு. இங்கே என்ன சொல்ல வரோம்? ஓகே, சரிதா வந்து கிளாஸில் இருக்கிற பெஸ்ட் கேர்ள்ஸில் அவளும் ஒருத்தவ அப்படி தான் சொல்ல வரோம் இல்லையா? சிறந்த சிறுமிகளில் அவளும் ஒருவர், சிறந்த பெண்களில் அவரும் ஒருவர், இல்லை சிறந்த மாணவிகளில் அவளும் ஒருவர் அப்படின்னு தான் சொல்ல வரோம். சிறந்த மாணவியில் அவள் ஒருவர், சிறந்த சிறுமியில் அவள் ஒருவர் அப்படின்னு சொல்கிறது கிடையாது இல்லையா? அப்போ சரிதா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேர்ள்ஸ்னு வரணும். ஏன்னா பெஸ்ட் கேர்ள்ஸ் கிளாஸ்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதில் சரிதாவும் ஒருத்தவ அவ்வளோதான் இல்லையா? ஸோ அப்போ சரிதா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு வரணும். எப்பயுமே ஒன் ஆஃப் த அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் வர காமன் நவுன்ஸ்லாம் எப்பயுமே ப்ளூரலில் தான் இருக்கும், சிங்குலரில் இருக்கக்கூடாது. ஒன் ஆஃப் த அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் வர காமன் நவுன்ஸ் எப்பயுமே ப்ளூரலில் தான் இருக்கணும், சிங்குலரில் வரக்கூடாது. இங்கே ஏன் நம்ம இந்த தப்பு பண்ணுறோன்னா, இந்த சரிதா சிங்குலரில் இருக்குது அதனால் இங்கே கேர்ளும் சிங்குலரில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். தப்பு. ஓகே, இது எப்பயுமே ப்ளூரலில் தான் இருக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 22 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, த புக் இஸ் மோர் சீப்பர் தென் தட். ஓகே, ஆக்சுவலி திஸ் புக்னு வரணும். ஓகே, திஸ் புக் அப்படின்னு வரணும். திஸ் புக் இஸ் மோர் சீப்பர் தென் தட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த புக்கு அந்த புக்கை விட சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரும். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? திஸ் கேர்ள் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் தட் கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொண்ணு அந்த பொண்ணை விட அழகாக இருக்கா. ஸோ மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பியூட்டிஃபுல்லோட கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்னதுன்னா மோர் பியூட்டிஃபுல். ஆனால் இங்கே பாருங்கள், சீப்புன்ற வார்த்தைக்கு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்னதுன்னா சீப்பர். சீப்புன்ற வார்த்தைக்கு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் சீப்பர். ஏற்கனவே சீப்பர்னு ஒரு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் இருக்கும்போது மோர் எதுக்கு? தேவையில்லை இல்லையா? ஸோ திஸ் புக் இஸ் சீப்பர் தென் தட். திஸ் புக் இஸ் சீப்பர் தென் தட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே மோர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சீப்பர்ன்ற ஒரு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அடுத்ததா 23 பார்த்தீங்கன்னா, இங்கே 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்க, ஷி ஃபீல்ஸ் சேட்லி, ஷி லுக்ஸ் பியூட்டிஃபுல்லி, த ரோஸ் ஸ்மெல்ஸ் ஸ்வீட்லி, திஸ் ஆப்பிள் டேஸ்ட் வெல், திஸ் ஐடியா சவுண்ட்ஸ் நைஸ்லி. இந்த 5 சென்டென்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே விதமான எரர் தான் இருக்குது. இந்த 5 சென்டென்சஸும் பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு எந்த விதமான தப்பும் இல்லாத போல தெரியும். ஏன்னா ஷீன்றது சப்ஜெக்ட், ஃபீல் அப்படின்றது வேர்ப், சேட்லி அப்படின்றது அட்வேர்ப். ஸோ சப்ஜெக்ட் வேர்பு, வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அட்வேர்ப் வருது. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல் அப்படின்ற வேர்ப், லுக்ன்ற வேர்ப், ஸ்மெல்ன்ற வேர்ப், டேஸ்ட்ன்ற வேர்ப், சவுண்டுன்ற வேர்ப், இந்த வேர்ப் எல்லாத்தையுமே நம்ம என்ன வேர்ப்னு சொல்லுவோம்னா இங்கிலீஷில் சென்ஸ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சென்ஸ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்ஸ் வேர்ப்ஸ் வந்துச்சுனாவே பக்கத்தில் அட்வேர்ப் வரக்கூடாது. அதான் ஓகே, சென்ஸ் வேர்ப் வந்துச்சுனாவே பக்கத்தில் அட்வேர்ப் வரக்கூடாது. அப்போ என்ன வரணும் அப்படின்னா ஆட்ஜெக்டிவ்ஸ் தான் வரணும். இந்த சென்ஸ் வேர்ப் வந்துச்சுனாவே அட்வேர்ப் வரக்கூடாது, பக்கத்தில் ஆட்ஜெக்டிவ் தான் வரணும். அப்போ ஷி ஃபீல்ஸ் சேட்லி அப்படின்றது தப்பு, ஷி ஃபீல்ஸ் சேட் அப்படின்றது தான் கரெக்ட். ஷி லுக்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்றது தப்பு, ஷி லுக்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்றது தான் சரி. த ரோஸ் ஸ்மெல்ஸ் ஸ்வீட்லி அப்படின்றது தப்பு, த ரோஸ் ஸ்மெல்ஸ் ஸ்வீட் அப்படின்றது தான் சரி. திஸ் ஆப்பிள் டேஸ்ட் வெல் அப்படின்றது தப்பு, இந்த வெல்ன்றதுக்கு ஆட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்னது? குட். அப்போனா திஸ் ஆப்பிள் டேஸ்ட் குட் அப்படின்றது தான் கரெக்ட்.
திஸ் ஐடியா சவுண்ட்ஸ் நைஸ்லி அப்படின்றது தப்பு, திஸ் ஐடியா சவுண்ட்ஸ் நைஸ் அப்படின்றது தான் சரி. ஸோ அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம சென்ஸ் வேர்ப் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பக்கத்தில் அட்வர்ப் யூஸ் பண்ணக்கூடாது, மாறாக ஆப்ஜெக்டிவ்ஸ் தான் யூஸ் பண்ணணும். த லாஸ்ட் பட் ஒன், ஹீ ஸ்பீக்ஸ் வெரி ஃபாஸ்ட்லி, தே ஒர்க் வெரி ஹார்ட்லி, டோன்ட் கம் லேட்லி. இந்த மூணு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறேன், இங்கே பாருங்கள். ஹீ ஸ்பீக்ஸ் வெரி ஃபாஸ்ட்லி, இங்கே என்ன சொல்ல வரோம்னா அவர் வேகமாக பேசுகிறாரு, ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல வரோம். இங்கே பாருங்கள் இதில் என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்லின்ற வார்த்தை தான். ஏன்னா ஃபாஸ்ட்லி அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது, அது ஒரு அட்வர்பே கிடையாது. அப்போ அவர் வேகமாக பேசுகிறாரு அப்படின்றது எப்படி சொல்கிறது? ஹீ ஸ்பீக்ஸ் வெரி ஃபாஸ்ட், ஹீ ஸ்பீக்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்ன்றது தான் அட்வர்ப், ஃபாஸ்ட்லின்ற ஒரு வேர்டே கிடையாது, சரியா? அடுத்தது பாருங்கள், தே ஒர்க் வெரி ஹார்ட்லி. என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க கடுமையாக உழைக்கிறார்கள், அதான் சொல்ல வராங்க. ஆனாங்க பாருங்கள், தே ஒர்க் வெரி ஹார்ட்லி. ஹார்ட்லி அப்படின்றது ஒரு அட்வர்பானா? ஆமாம், அட்வர்ப் தான். அதுக்கு மீனிங் என்னதுன்னா அரிதாக அப்படின்னு மீனிங், அரிதாக, அரிதாகனா ரேர்லி அப்படின்னு அர்த்தம். அப்போ தே ஒர்க் வெரி ஹார்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க ப்ராக்டிக்கலாக வேலையே செய்கிறதில்ல, எப்பயாவது தான் வேலை செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம சொல்ல வந்த மீனிங் அதுவா? இல்லை, அவங்க கடுமையாக உழைக்கிறார்களா தான் சொல்ல வந்தோம். அப்போ தே ஒர்க் வெரி ஹார்டு அப்படின்னா தான் அவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஹார்டுன்றதும் ஒரு அட்வர்ப் தான். அப்போ தே ஒர்க் வெரி ஹார்ட் அப்படின்னா அவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். தே ஒர்க் வெரி ஹார்ட்லி அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா மீனிங்கே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக மாறிடும், சரியா? அடுத்தது பாருங்கள், டோன்ட் கம் லேட்லி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா தாமதமாக வராதிங்க, அதான் சொல்ல வரோம். டோன்ட் கம் லேட்லி, லேட்லி அப்படின்றது ஒரு அட்வர்பாக இருந்தால் ஆமாம் அட்வர்ப் தான். ஆனால் இதுக்கு மீனிங் என்னதுன்னா அண்மையில் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மீனிங் என்னன்னா அண்மையில் அப்படின்னு அர்த்தம், தாமதமாகன்ற மீனிங் கிடையாது. அப்போ தாமதமாக வராதிங்க அப்படின்றதுக்கு மீனிங் என்னது? டோன்ட் கம் லேட், அதுதான் சரி. டோன்ட் கம் லேட் அப்படின்னதான் என்னது? தாமதமாக வராதிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஹார்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது, ஹார்டு தான் யூஸ் பண்ணணும். அங்கே ஃபாஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது, ஃபாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். இங்கே டோன்ட் கம் லேட்லி அப்படின்னு சொல்லக்கூடாது, லேட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான். அடுத்தது பாருங்கள், 25th, த லாஸ்ட் ஒன், ஹீ வென்ட் டு ஹோம், அவர் வீட்டுக்கு போனார், அதான் சொல்ல வரோம். ஹி வென்ட் டு ஹோம். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னா இந்த டூ தான் தப்பு. ஏன் அப்படின்னா ஹோம்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி எப்பயுமே டூன்ற ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோம்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி டூன்ற ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தக்கூடாது. ஹி வென்ட் ஹோம், அவர் வீட்டுக்கு போனார், அதான். யூ கேன் கோ ஹோம், நீ வீட்டுக்கு போகலாம், அவ்வளோதான். ஐ வில் கம் ஹோம், நான் வீட்டுக்கு வருவேன், அவ்வளோதான். ஓகே, டூ ஹோம் பயன்படுத்தக்கூடாது, எப்பயுமே ஹோமுக்கு முன்னாடி டூன்ற ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தக்கூடாது. அண்ட் ஃபைனலாக என்னோடய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கான வேலை என்னதுன்னா, இந்த போர்டில் 3 sentences கொடுத்துருக்குறேன், இந்த 3 sentences எரர் இருக்குது. அந்த எரர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணி சரியான ஆன்சரை கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணணும், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம